ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, காலையில் நீங்கள் சாப்பிடவே இல்லை, எந்திரிச்சு சாப்பிடவே இல்லை, ஒரு அவசர வேலையை வெளியே போயிட்டீங்க, ரொம்ப முக்கியமான வேலை, சாயந்தரம் ஆயிடுச்சு இன்னும் நீங்கள் சாப்பிடவே இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் அப்படி உட்காந்துருக்கீங்க, எல்லாம் வந்து கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னா, ஒன்றாகலை சாப்பாடு கூட, அதாவது சாப்பாடு வேணும்னு கேட்குற கூட சாப்பாடு கூட அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு சாப்பாடு தராங்க யாராவது, நீங்கள் சாப்பிட்டு முடி எத்தனை நிமிஷம் கழித்து தெம்பாக பேசுவீங்க, சாப்பிட சாப்பிட என்ன பண்ணுவோம், என்ன உப்பு கம்மியாக இருக்குன்னு சத்தம் போட்டு பேசுவோம், அப்போ என்னங்க ரெண்டு தடவை வாயில் வச்சு ஒன்று நமக்கு சத்து கிடச்சிருது. சயின்டிஃபிக்காக சாப்பிட்ற சாப்பாடு வாயில் ஜீரணமாகி இறைப்பையில் போய் விழுகுது இல்லைங்களா, இங்கே குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் சிறுடலுக்கு போய் அங்கே ஒரு மணி நேரம் இருந்து அப்புறம் அங்கே குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி வில்லி சுரிஞ்சு கல்லீரலில் கொடுத்து ரத்தத்தில் கலந்து பேங்க்ரியாஸில் போயிட்டு இன்சுலின் வாங்கி செல்லுக்குள்ளே போந்து மைட்டோகானில் எரிஞ்சு சக்தியாக மாறுறக்கு குறைஞ்சது ரெண்டரை மணி நேரம் ஆகும். இது வந்து சுமாராக சொல்ல ஒருத்தர் நாலு மணி நேரம் ஆகும், ஒன்றரை மணி நேரம் ஆகும், ஆக மொத்தம் சாப்பிட்ற சாப்பாடு சத்துப்பொருளாக மாறுறதுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் ஏவரேஜ் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, யாரெல்லாம் சாப்பிட்றோமோ ரெண்டரை மணி நேரத்துக்கு அமைதியாக உட்காந்துட்டு அது தெம்பு கிடைக்கணும். ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது, சாப்பிட சாப்பிட தெம்பு கிடைக்குது. அப்போது சாப்பிட சாப்பிட தெம்பு கிடைக்குதுன்னா அது எப்படி இந்த டைஜஷனோ இது ஒத்து வரலையே, அங்கே என்ன மிஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, அந்த சாப்பாடு இருக்கிற சுவை தான் தெம்பு. உப்பு புளிக்காரம் கசப்பு தோறுப்பு இனிப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த சுவை பாருங்கள், வாயில் சாப்பாடு போடுறீங்க, சாப்பாடு போட்ட உடனே நாக்கில் மொட்டு மொட்டாக இருக்குது, புள்ளி புள்ளி, அதுக்கு பேர் வந்து டேஸ்ட் பட்ஸ் இங்கிலீஷில், தமிழில் சுவை மொட்டுக்கள். இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு இருக்கிற சுவையை வந்து ரிசீவ் பண்ணு, சத்தம் மாற்றிடும். என்ன சத்தம் மாற்றணும், பிராணசத்தம் மாற்றும். நீங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு குளுக்கோஸாக மாதிரி இன்சுலின் சுரந்து செல்லுக்குள்ளே போய் எரிஞ்சு கடைசி ஒரு சத்து கிடைக்குது இல்லைங்களா, அந்த சத்தம் டைரெக்டாகவே கொடுக்குறக்கு சுவை. நீங்கள் சாப்பிட்டு சாப்பிடுவா, வாயில் சாப்பாடு போடுங்க சுவையாக இருக்கும், நாலு தடவை மெல்லுங்க இன்னும் முழுங்கவே இல்லை, ஆனால் சுவை காணாமல் போயிடும். அந்த சுவை எங்கே போச்சுன்னா, நாக்கு வழியாக நரம்பு மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் சத்தாக போய் சேர்ந்துருது. அப்போ எல்லா உணவுலையும் சுவைங்கிற பேரில் 40% சத்து இருக்குது, சத்துங்கிற பேரில் 60% சத்து இருக்குது. நம்ம முதல்ல சுவை எடுத்துடுறோம், சுவை மூலமாக கிடைக்கிற சத்தில் தான் நாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்ருக்கிறோம், அதுக்கப்புறம் தான் இந்த சாப்பாடு ஜீரணமாக மூலமாக கிடைக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா, ஹோட்டலில் சாப்பிட்டு பாருங்கள், ஹோட்டலில் சுவை நல்லா வச்சுருப்பாங்க, நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தெம்பாக இருக்கும், ஒரு மணி நேரம் தெம்புவீங்க, ஒரு மணி நேரம் கழித்து மூட்டு முழங்கெல்லாம் வலிக்கும், வயிறு எரியும், ஒழுங்காக வேலை செய்ய முடியாது, செக் பண்ணி பாருங்கள். அப்போ ஏன்னா, சுவை மூலமாக கிடைக்கிற சத்தில் நீங்கள் ஒரு மணி நேரம் வேலை செய்கிறீங்க, ஆனால் அந்த சாப்பாடு இருக்கிற அந்த அரிசியில் வந்து அந்த சாப்பாட்டில் சோடாப்பு போட்டு அஜினமோட்டா போட்டு என்னென்னமோ போட்டு கெட்ட சாப்பாடு சாப்பிடும் பொழுது அது மூலமாக கிடைக்கிற சத்து ஒன்றுமே இல்லாதனால ஒரு மணி நேரம். ஆனால் வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு பாருங்கள், ஒரு மணி நேரம் டல்லாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, ஏன்னா வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டில் சுவை இருக்காது ஆனால் சத்து இருக்கும். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, சுவைங்கிறது எனர்ஜி, டைரக்ட் எனர்ஜி. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, இல்லை நீங்கள் என்ன பண்ணி வாயில் சாப்பாடு போடுங்க, சுவையை மட்டும் ரசிங்க, துப்பிட்டு போயிட்டே இருங்க, யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. என்ன சாப்பிட்டா என்ன கிடைக்குமோ சுவையில் கிடைக்குது. இந்த சுவையை பற்றி எந்த மருத்துவரும் பேசுறதில்ல. இப்போ சாப்பிட்றீங்க, சுவை மூலமாக எனர்ஜி கிடைச்சிருது. இந்த மாதிரி நம்ம உடம்புல ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது, ஒரு மாத்திரை அளவுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சுவைக்கும் நம்ம உடம்புல ஒரு வித சத்துப்பொருள் அதிகமாகவும் கம்மியாக போகும், இது மூலமாக ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்யும். பாருங்க, புளிப்பு அப்படிங்கிற சுவை நாக்கில் பட்டவுடனே நம்ம உடம்புல ஆகாய சக்தி அதிகம் கம்மியாகும். ஆகாய சக்தி மூலமாக இயங்குற, பாருங்க இப்போ கரண்ட் மூலமாக ஃபேன் ஓடுது, ஆனால் கரண்ட் கொடுத்தா பைக் ஓடுங்களா, அதுக்கு பெட்ரோல் கொடுத்தா தான் ஓடும், அது வேற வைப்ரேஷன், வேற வைப்ரேஷன், நல்லா ரெண்டும் ஏறி போடலாம். அந்த மாதிரி புளிப்புங்கிற கரண்ட்டை கொடுத்தா ஆகாய சக்தி அதிகமாகும். ஆகாய சக்தியில் வேலை செய்கிற உறுப்புகள் கல்லீரல், பித்தப்பை, இதுக்கான வெளியுறுப்பு கண், இதுக்கான உணர்ச்சி கோபம். ஆகாயத்துக்கும் புளிப்புக்கும் ஆகாயத்துக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் லிவர், கால் பிளேடர், கண், கோபம், இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்குது. அவங்கவுங்க கண் என்ன வடிவத்தில் இருக்குதோ அதே வடிவத்தில் தான் அவங்கவுங்க கல்லீரல் இருக்கும், செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் வந்து கண் ஒற்றுமைக்கான ஒரு உதாரணம். புளிப்பான பொருளை நாக்கில் வச்சு பாருங்கள், புளியம்பழத்தை நாக்கில் வச்சு பாருங்கள், கண்ணு கூசும், கண்ணு மூடி திறக்கும். ஏன்னா புளிப்புங்கிற சுவை நாக்கில் போட்டவுடனே ஆகாய சக்தி அதிகமானவுடனே ஆகாய கரண்ட்டில் இயங்குற கண்ணு வந்து நைட்டு தண்ணி அடிச்சு படுத்துருப்பாங்க, கல்லில் கண்ணு சிவந்து போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணியில் ஆல்கஹால் இருக்கும், இது ரத்தத்தில் கலந்துரும், இவர் தண்ணி அடிச்சுட்டு படுத்து தூங்கிடுவார், ஆனால் கல்லீரல் தூங்காது. நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணும், இந்த ஆல்கஹாலை பிரித்து 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 இருக்கும். அப்போது கல்லீரல் நிறைய வேலை செஞ்சிருக்கும் நைட்டு ஃபுல்லாக. அப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஆகாயச கரண்ட்டு தீந்து போயிருக்கும், கரண்ட்டு தீந்து போனதால அதே கரண்ட்டில் வேலை செய்கிற கண் சிவந்து போயிருக்கு. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சுவைக்கும் ஒரு உறுப்புக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் நம்பலீங்க, அது எப்படி நம்ப முடியும்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன
காலத்தில் மசக்கையாக இருக்கும்போது ஏன் மாங்காய் சாப்பிட்றாங்க? அவங்க காலேஜ் படிக்கும்போது சாப்பிட மாட்டாங்களாமா? புளிப்பு வேண்டாமாமா? குழந்தை பெற்றதுக்கப்புறம் வேண்டாமாமா? கருமா இருக்கும்போது ஏன் சாப்பிட்றாங்க? அப்போது கல்லீரல் தான் அந்த ஒரு செல்ல ஒரு குழந்தையாக மாத்துறதே கல்லீரல் தான். அந்த கல்லீரல் உங்ககிட்ட எனக்கு ஆர்லிஸ் கொடு, குளுக்கோஸ் கொடு, எனக்கு வந்து கரிசலாங்கண்ணி இலை கொடு அப்படியெல்லாம் ஒன்றும் கேட்கல, புளிப்பு கொடுன்னு கேட்குது. ஏன்னா புளிப்புங்க டைரக்ட் எனர்ஜி. அப்போது அவங்க புளிப்பு ஏன் நிறையா சாப்பிட்றாங்கன்னா கல்லீரல் ஓவர் டைம் ஒர்க் பண்ணுது, 10 மாதம் வேலை செய்யுது. அப்போ புளிப்பு தான் தேவைப்படுது, இது இயற்கையாக நடக்கிறது. அப்போது ஒரு சுவைக்கும் ஒரு உறுப்புக்கு சம்மந்தம் இருக்குங்கன்னா இதை விட வேறு உதாரணம் தேவையில்லை. அந்த கர்ப்ப காலத்தில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு புளிப்பு கொடுக்காமல் இருந்து பாருங்க, குழந்தை ஊனமாக பிறக்கும். அப்போ நமக்கு என்ன சத்து தீந்து போகுதுங்கிறத நாக்குங்கிற டாக்டர் தான் முதல் முதல்ல முடிவு பண்ணுறாரு. அவர் ஒரு சுவையை கேட்டால் கொடுக்கணுங்கிறத உலக மருத்துவம். அந்த சுவையை கொடுத்தா நீங்கள் எந்த டாக்டரையும் போக வேண்டாம், அந்த சுவையை மருந்தாக மருந்து போய் என்ன வேலையை பண்ணுது, 1000 மடங்கு வேலையை சுவை பண்ணிடும். உங்கள் நாக்கு கேட்கும், நீங்களும் அதுக்கு ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் பெரிய சயின்டிஸ்ட்டு போய் எதுவும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், நாக்கு என்ன சுவை கேட்குதோ கொடுங்க, அதுதான் அன்னைக்கு உங்களுக்கு தேவையான மருந்து. ரெண்டு பேர் பாருங்க, கோபம் வந்தால் கண்ணு சவந்து போயிரு. ஏன்னு கேட்டிங்கன்னா கோபங்கிற உணர்ச்சி மனசுக்குள்ளே வந்தவுடனே நம்ம உடம்புல ஆகாய சக்தி விரயமாயிரும், காணாமல் போயிடும். எவ்வளோ சேர்த்து வச்சாலும் காணாமல் போயிடும் கோபம் வந்து அடுத்த நிமிஷம். ஆகாய சக்தி இல்லாதனால கண்ணு சவந்து போகுது. எப்போ கண்ணு சவந்து போயிடுச்சு, கல்லீரில் பிரச்சனை, பித்தப்பையில் பிரச்சனை, பித்தப்பையில் கல் வரும். அப்போது பித்தப்பையில் கல்லுக்கும் கல்லீரல் கெட்டு போகிறதுக்கும் கண்ணு பிரச்சனை வர்றதுக்கும் கண்ணு சிவந்து போகிறதுக்கும் புளிப்புக்கும் ஆகாயத்துக்கும் பாருங்கள் எங்கெங்கேயோ இருக்குது லிங்க்கு. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒருத்தர் கண்ணு கம்ப்யூட்டர் செஞ்சு கண்ணில் பார்த்துட்டே இருப்பார், கண்ணுக்கு அதிக வேலை தருவார், அவர் கல்லீரல் பிரச்சனை வரும். இது கல்லீரல் அரைச்சி போய் என்ன பண்ணுவீங்க? கண்ணில் பிரச்சனை வந்தால் கல்லீரல் பிரச்சனை, கல்லீரல் தான் வரும். பித்தப்பையில் வந்தால் கண்ணில் வரும். அப்போது பிரச்சனைங்கிறது புளிப்பில் இருக்கலாம், ஆகாயத்தில் இருக்கலாம், கல்லீரல் இருக்கலாம், பித்தப்பையில் இருக்கலாம், கண்ணில் இருக்கலாம், கோபத்தில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். புளிப்பு அதிகமாக சாப்பிட்டாலும் நோய், கம்மியாக சாப்பிட்டாலும் நோய். நாக்கு எவ்வளோ கேட்குதோ கொடுக்கணும், அளவுக்கு அதிகமாக குடிச்சிங்கன்னா நோய் வந்துடும், கேட்கும்போது கொடுக்காமல் இருந்தால் நோய் வரும், அவ்வளோதாங்க. ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டலில் படுத்துருப்பாங்க, ரெண்டு பேருக்கு கல்லீரல் பிரச்சனை, ரெண்டு பேருக்கு ஆப்ரேஷன், ரெண்டு பேருக்கு 50,000 ரூபா செலவு. ஒருத்தர் 30 வருஷமாக தண்ணி அடிச்சவர், ஒருத்தர் தண்ணி அடிக்காதவர். இவர் என்ன கடவுள்கிட்ட, கடவுளே 30 வருஷமாக தண்ணி அடிச்சு அவனுக்கும் எனக்கும் ஒரே நோயா, இது என்ன கொடுமை? இவர் கோவப்பட்டிருப்பாரு, இல்லை புளிப்பு அதிகமாக சாப்பிட்ருப்பாரு, இந்த மாதிரி காரணங்கள் வேறு வேறு இருக்கலாம். அப்போ நீங்கள் மறுபடியும் ஏற்கனவே ஒரு டைரக்ஷன் நோய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லைன்னு நிரூபிச்சாச்சு, இது இன்னொரு டைரக்ஷன். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கண்ணில் ஒரு நோய் இருக்குது, கண்ணு தெரியலன்னு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கண்ணாடி மாட்டி விடுறது மருத்துவம் கிடையாது, கண்ணை குணப்படுத்த தெரியாதவங்க தான் கண்ணாடி மாட்டி விடுவாங்க. இந்த கண் டாக்டருக்கு எப்போ வந்து கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் புளிப்புக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற அந்த சம்மந்தம் இருக்குங்கிற அந்த இது புரியலையோ, இவர் கண்ணை மட்டும் ஆராய்ச்சி பண்ணுவார், கண்ணை போய் குணப்படுத்த முடியாது. போக போக கண்ணாடியோட பவர் அதிகமாக தான் கம்மியாக தான். ஒரு நோய் ஏன் அதிகமாக போயிட்டுருக்குன்னா அதுக்கான காரணத்தை யோசிக்கிறதில்ல, கண்ணில் மட்டும் ஆராய்ச்சி பண்ணுறது, கல்லீரலில் பிடிச்சி கல். அப்போது பாருங்கள், இந்த மாதிரி நான் பேச ஆரம்பித்தா அதுக்கு 4 மணி நேரம் வேணும் எல்லா நோயை பற்றி பேசுகிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. புளிப்புக்கும் ஆகாயத்துக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் கண்ணுக்கும் கோபத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சு, ஏன் வந்துருக்கு கண்டுபிடிச்சு பாருங்கள், எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்படி ஆராய்ச்சி பண்ணுறத விட காரணத்தை தேடி போகிறத விட எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்க, குணமாயிரும். அப்போது இதுக்கான மருத்துவம் என்னங்க? நாக்கு எப்போ புளிப்பு கேட்குதோ சாப்பிடுங்க, எப்போ திகட்டதோ நிறுத்திடுங்க, அதுதான் மருத்துவம். அடுத்தது உப்பு அப்படிங்கிற ஒரு சுவைக்கு தான் நம்ம உடம்புல நீர் சத்து அதிகமாகவும் கம்மியாகும். நீர் சத்து மூலமாக நீர் கரண்ட் மூலமாக இயங்குகிற உறுப்புகள் மூத்திரப்பை, கிட்னி, யூரினரி பிளேடர். இதுக்கான வெளி உறுப்பு காது. இதுக்கான உணர்ச்சி பயம். காது என்ன வடிவம், அதே வடிவத்தில் தான் அவங்கவுங்க சிறுநீரகம் இருக்கும். ஒருத்தருக்கு சின்ன காது பெரிய காது இருந்துச்சுன்னா அவங்க உடம்புல கிட்னி சின்னது பெருசாக தான் இருக்கும், ஸ்கேனே பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஸ்கேன் பண்ணி பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். காதுக்கும் கிட்னிக்கும் அவ்வளோ சம்மந்தம் இருக்கும், ஒரே வடிவத்தில் இருக்கும். உப்பு தின்னா ஏன் தண்ணி குடிக்கிறோம், உப்பு தின்னா தண்ணி குடிக்க தண்ணி குடிப்பான்னு சொல்கிறாங்க. உப்புங்கிற சுவை நாக்கில் பட்ட உடனே அந்த சுவை எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நீர் கரண்ட்டாக உடனே மாறினோடனே நீர் சக்தியில் வேலை செய்கிற சிறுநீரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸ்பீடாக. சிறுநீரகம் என்ன வேலை செய்யும், தண்ணியில் இருக்கிற சத்து பொருளை பிரித்து பிளட்டில் கலந்து மற்ற பொருளை வெளியே அனுப்பும். அப்போது உடம்பு இருக்கிற தண்ணி தீந்து போயிடும். எவ்வளோ உப்பு சாப்பிட்றமோ அவ்வளோ கிட்னி வேலை செய்யும், அப்போ அவ்வளோ தண்ணி குடிக்கணும். இதுதான் வந்து தண்ணி உப்பு தின்னவோ தண்ணி குடிப்பாங்கிற பழமொழி. பயம் வந்தால் ஒன்றுக்கு போயிரும் சொல்கிறாங்க, பயத்தில் ஒன்றுக்கே போயிட்டான்னு. ஏன் பயம் வந்தால் ஒன்றுக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா, பயங்கர உணர்ச்சி மனசுக்குள்ளே வந்தவுடனே நம்ம உடம்புல நீர் சக்தி காணாமல் போயிடும். அப்போ நீர் சக்தி மூலமாக இயங்குற உறுப்புகளான காது, சிறுநீரகம், மூத்திரப்பை வேலை செய்யாது. அப்போது மூத்திரப்பை தான் மூத்திரத்தை கூட பிடிச்சி வைக்க முடியாமல் எனர்ஜி லாஸ் ஆகி விட்டுருது. இப்போ மூத்திரப்பையை மூத்திரம் விட்டதுக்கு மூத்திரப்பை காரணமாக பயம் காரணமாக. அப்போ பயத்துக்கும் மூத்திரப்பைக்கும் இது சம்மந்தம் இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு மருத்துவரை தானே குணப்படுத்த முடியும். சில குழந்தைகள் பெட்டில் வந்து யூரின் போயிடும், மனசுக்குள்ள பயம் இருக்கும். உப்புக்கும் நீருக்கும் சிறுநீரகத்துக்கும் மூத்திரப்பைக்கும்
காதுக்கும் பயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த ஏங்கிள் யோசிச்சா குணம். உப்பு போட்டு ஒரு நாளைக்கு 8 பாட்டில் தண்ணி குடிச்சிருங்க காலையில், சாயந்தரம் காது வலிக்கும். இவங்க காதில் ஆராய்ச்சி பண்ணி ஸ்கேன் பண்ணி என்னமோ பண்ணுவாங்க, குணப்படுத்த முடியாது. சிறுநீரத்தில் உப்பு அதிகமாக சாப்பிடு, அதிக வேலை செய்யும், அப்போ காது வலிக்கும். இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தா எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கும். இது எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும். அப்போது பயங்கிற ஒரு உணர்ச்சி தான் சிறுநீரத்தை டேமேஜ் பண்ணுற ஒரு கத்தி. கேன்ஸ் இருக்குது சார், உங்களுக்கு கேன்சர் இருக்குது, நீங்கள் செத்து போயிடுவீங்க, ஏன்னா வந்து உலகத்தில் மருந்து மாத்திரையே இல்லையான்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டார். நான் என்ன கேட்குறேன், அதான் மருந்து மாத்திரை இல்லைன்னு தெரியுது இல்லையா, அப்புறத்துக்கு ஆராய்ச்சி பண்ணி இருக்கு இருக்குன்னு ஏன் டிக்ளேர் பண்ணிகிட்ருக்கீங்க? கேன்சர் இல்லை இருக்கிறது தெரியாத விஷயம், தெரியாத போது கூட நம்ம 10 வருஷம் உயிரோடு இருக்கலாம், தெரிஞ்சால் 2 வருஷத்தில் இறந்துருவாங்க. ஏன்னா சார் கேன்சர் இருக்குது, நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு சொன்னால், மருந்து மாத்திரை இல்லைன்னு சொன்னால் இந்த பயம் சிறுநீரத்தை ஃபெயிலியர் பண்ணும், அப்போ சீக்கிரமாக கேன்சர் அதிகம் பெருசாகும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க பயப்படாதீங்க, அதான் சொல்லியாச்சு இல்லையா மருந்து இல்லைன்னு, அப்புறம் பயப்படாதீங்கன்னு ஏன் சொல்கிறீங்க? உங்களுக்கு சொன்னால் தெரியும், அவங்கவுங்க உயிர் போயிருங்க, உலகத்தில் மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? அவங்கவுங்களுக்கு வந்தால் மட்டும்தான் அந்த வழி தெரியும். அப்போது அந்த பயம் தான் கொலை பண்ணுது. கேன்சர் எய்ட்ஸில் சாகிறவங்க எப்படி சாகா, ஒரு மம்மி மாதிரி, மம்மிஸ் மாதிரி அப்படியே கூணி குறுகி, ஒன்று மாதிரி சின்ன பெட்டில் சின்னதாக ஆகி, எவ்வளோ குண்டாக இருந்தாலும் சின்னதாக குழந்த மாதிரி ஆகி உடம்பெல்லாம் கருத்து போய் தான் இறப்பாங்க. இதுதான் கேன்சர் எய்ட்ஸில் இறக்குறவங்க. ஆனால் இப்போ இறக்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா செவச்சவேன்னு குண்டாடுவாங்க. ஏன்னா அது கேன்சர் எய்ட்ஸில் இறக்கலை, சிறுநீரக ஃபெயிலியர் இருப்பாங்க. யாராக இருக்கெல்லாம் வயிறு உப்பி போய் அதுக்கப்புறம் 4 நாளுக்கு அப்புறம் இறக்குறாங்களோ சிறுநீரக ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வேர்வை நிறையா வந்து இறக்குறாங்களோ சிறுநீரக ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்படி ஃபெயிலியர் ஆகுன்னா, சார் கேன்சர் இருக்குது குணப்படுத்த உலகத்தில் மருந்தே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா எப்படி தைரியமாக இருக்க முடியும்? அந்த பயம் சிறுநீரத்தை ஃபெயிலியர் பண்ணும். சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எல்லா நோயும் வரும், கேன்சர் முத்தி போய் இறக்குறதுக்கு அதான் காரணம். அப்போ கேன்சர் பேஷண்ட்டுக்கு முதல்ல உடம்புக்கு அறிவு இருக்குது, டாக்டர்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி எப்போ புரிய வச்சிடறோமோ அதுலேயே முக்கால்வாசி நோய் குணமாயிடும். அந்த சிறுநீரத்துக்கு ஸ்ட்ராங் கொடுக்காத வரைக்கும், நான் சொல்கிறது கேன்சர் மட்டும் இல்லைங்க, சாதாரண சாக்கம் இறந்து போயிடுவோம். யாரும் பயமுறுத்திட்டாங்க 500 இருந்தால் இறந்து போயிடுவீங்கன்னு, அதை நினச்சா இறந்து போயிடுவீங்க. அப்போ எப்படி இறந்து போகிறோன்னா சிறுநீரக ஃபெயிலியராக தான் இறக்குறோம். புரிஞ்சுக்கோங்க, பயங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா எல்லா நோயும் இருக்கும், பயம் இல்லாட்டி தான் நோய் இருக்காது. அப்போது ஒரு மருத்துவர் என்ன பண்ணணும், மருத்துவருடைய வேலை என்ன, ஒரு மருத்துவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தைரியத்தை கொடுக்கணும். உடம்புக்கு அறிவு இருக்குது, உடம்பு பார்த்துக்கும், ஏதோ ஒரு எதையோ சொல்லி தைரியத்தை கொடுக்குறதோ மருத்துவ முக்கியமான வேலை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, எந்த மருத்துவராக இருந்தாலும் போனோம்னு முதல்ல, சார் ஒழுங்காக 2 மாதத்துக்கு கூட செக் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஏதாவது ஆயிரும், ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போகிறதா இருந்ததுன்னா கையெழுத்து போட்டு கொடுங்க, உயிருக்கு டேமேஜ் ஆச்சா நாங்கள் பொறுப்பு இல்லை, சுகர் அதிகமானா அட்மிட் ஆக சொல்லுவாங்க. நீங்கள் அட்மிட் ஆகலைன்னா ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்குவாங்க. நாங்கள் மார்க் இல்லை, இது ரொம்ப டேஞ்சராக இருக்குன்னு சொல்லி கூட நான் என்னுடைய சொந்த முயற்சியில் தான் வெளியே போகிறேன், என் உயிருக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் ஆஸ்பத்திரி பொறுப்பில்லைன்னு எழுதி வாங்கிட்டு தான் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை பயமுறுத்துறதா தைரியத்தை கொடுக்குறதா, புரிஞ்சுக்குங்க. உப்புக்கும் நீருக்கும் சிறுதுக்கும் மூத்திரவையக்கும் காதுக்கும் பயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த ஆங்கிளில் யோசிச்சா தான் நோயை குணப்படுத்த முடியும். இனிப்பு அப்படிங்கிற சுவைக்கு தான் நம்ம உடம்புல மண் சம்மந்தப்பட்ட சக்தி அதிகம் கம்மியாகும். மண் சம்மந்தப்பட்ட சக்தியில் வேலை செய்கிற உறுப்புகள், இப்போ மண்ணீரல் பேர் பாருங்க, மண்ணுன்னு இருக்கும் மண்ணீரல், இதுக்கான வெளியுறுப்பு உதடு வாய், இதுக்கான உணர்ச்சி கவலை. கவலை வந்தால் யாருக்கு பசிக்காது, ஏன்னா கவலை வந்தால் இறைப்பை வேலை மண்ணீர் வேலை, இறைப்பை தான் ஜீரணம் தேவையான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கணும், மண்ணீரில் தான் தேவையான எல்லா சுரப்பையும் சுரக்கணும். கவலை எப்போ வருதோ உடம்புல மண் சக்தி இல்லாமல் போயிடும், அப்போ இந்த ரெண்டு வேலை செய்யாது, அப்போ பசிக்காது. அப்போ கவலை எப்படி போக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, யார் கவலை இருக்குதோ முதல்ல சாப்பிடாதீங்க. எப்போ பசிக்குதோ கவலை இருக்காது, செக் பண்ணி பாருங்கள், பசிங்கிற ஒன்று வருதோ மனசில் கவலையே இருக்காது. நாம் என்ன பண்ணுறோம், கவலையாக இருக்கவங்ககிட்ட சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடாமல் சாப்பிடாம தான் கவலையாக இருக்கிறீங்கன்னு, சாப்பிட்டு தான் கவலையாக இருப்பாங்க. தயவு செய்து கவலையாக இருந்தாங்கன்னா எதுவுமே கொடுக்காதீங்க. அவங்க எப்போ வந்து பசிக்குதுன்னு சொல்கிறாங்களோ கேட்டு பாருங்க, கவலையாக இருக்காங்கன்னா இல்லையாம்பாங்க. அப்போ கவலையாக இருக்கும்போது சாப்பாடு கொடுக்கக்கூடாது, கொடுத்தீங்கன்னா கவலை அதிகமாகும். கவலை வந்தால் நம்ம உடம்புல மண் சக்தி காணாமல் போயிடும். இனிப்புங்கிற சுவை தான் வேலை செய்ய வைக்கும், மண் இறைப்பை வேலை செய்யும். சொல்லுவாங்களே சில பேர்த்தில், சில வீட்டில் பார்த்தீங்கன்னா, வீட்டில் நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஒரு வீட்டுக்கு போவீங்க, சாப்பிடுங்கம்பாங்க, இல்லைங்க இப்போ தான் சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, சரி பரவாயில்ல இனிப்பாக சாப்பிடுங்க சீக்கிரம் ஜீரணமாயிரும். அப்போ இனிப்பு சாப்பிட்டா ஏன் ஜீரணமாக சொல்கிறாங்கன்னா, இனிப்புங்கிற சுவை நாக்கலப்பட்டவொன்னே இறைப்பை வேலை செய்யும், அப்போ என்ன சாப்பிட்டா ஜீரணமாகும். சில பேர் வயிறு திம்முன் இருந்தால் சில இப்போ கூட வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்வீட் சாப்பிடுவாங்க, அந்த வயிறு வந்து ரிலீஸ் ஆயிரும். சக்கரை நோயாளிகள் விட்டுருங்க, நான் பொதுவாக சொல்லிட்டுருக்கிறேன். அப்புறமா சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் உலக மருத்துவம். இந்த சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிடாத வரைக்கும் உங்கள் நோயை குணப்படுத்தவே முடியாது. இனிப்பு சாப்பிட்டா மட்டும்தான் சர்க்கரை நோய் குணமாகும், இனிப்பு சாப்பிடலன்னா சர்க்கரை நோய் குணமே ஆகாது. அப்போது ஏன் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் நீங்கள் சாப்பிட்ற இனிப்பில் ஒன்றும் உங்களுக்கு சுகர் ரைஸ் ஆகிறதில்ல, கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. சர்க்கரைங்கிறது வேறு, இனிப்புங்கிறது வேறு, பிரிச்சுருங்க முதல்ல. இனிப்பு சர்க்கரை வேறு வேறு, இனிப்புங்கிறது சுவை, சர்க்கரைங்கிறது அந்த பொருள் குளுக்கோஸ்,
குளுக்கோஸ்னு வச்சுக்கோங்க, இது சர்க்கரைன்னு மாற்றிட்டாங்க, இதை சர்க்கரைன் இனிப்புன்னு பேர் வச்சனால தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மைசூர்பா எடுத்து சாப்பிட்றீங்க, மைசூர்பா சாப்பிட்டோன்னே சர்க்கரை நோயாளிகளுக்கு சுகர் ரைஸ் ஆயிருது, ஓ ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நான் என்ன கேட்குறேன், சர்க்கரையில் தானே உடம்பு வேலை செஞ்சுட்ருக்கு, ரைஸ் ஆனால் ஏன் பயப்படுறீங்க முதல்ல? அப்போ ரைஸ் ஆக வேண்டாமா? நீங்கள் எதுக்கு சம்பாதிக்கிறோம்? பணம் சேர்த்துருக்கு, பணம் சேர்த்த வேண்டாமா? அப்போ சாப்பிடாமல் இருந்தால் சர்க்கரையை உருவாகாதே, எதுக்கு சாப்பிட்றோம்? சாப்பிட்டா அது சர்க்கரையாக மாற்றணும், அது ரத்தத்தில் போய் கலக்கணும், செல்லுக்குள்ளே போகணும், உயிரோடு இருக்கணும். இந்த கான்செப்ட் இல்லாமல் சர்க்கரை ரைஸ் ஆகிருந்து ஏன் பயப்படுறோன்னா, கெட்ட சர்க்கரை ரைஸ் ஆகி தானே பயப்படுறீங்க. இதை எப்படி சாப்பிட்றதுன்னு டெக்னிக் கற்றுக்க போகிறீங்க இல்லைங்களா? இனிமேண்டா நல்ல சர்க்கரை மட்டும்தான் உருவாகும், ரைஸ் ஆகும், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதாவது நீங்கள் ஒரு மைசூர்பா சாப்பிட்டீங்கன்னா, அந்த மைசூர்பால் இருக்கிற சர்க்கரை, அதாவது குளுக்கோஸுங்கிறது ரத்தத்தில் கலக்கிறது இல்லை, மைசூர்பால் இருக்கிற இன்னும் நாக்கில் பட்டவுடனே உங்கள் உடம்புல இந்த மைசூர்பா சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் சாப்பிட்ட சப்பாத்தி சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்கிற குளுக்கோஸை இனிப்பு சாப்பிட்டோன்னா இறைப்பையும் மண்ணீரில் வேலை செஞ்சு உங்கள் வயிற்றில் இருக்கிற சாப்பாட்டில் இருக்கிற குளுக்கோஸுங்கிற சர்க்கரையை தான் ரத்தத்தில் கலக்குதே தவிர இனிப்புங்கிற சுவை நேராக போய் கலக்கிறது. இந்த கான்செப்ட் புரிஞ்சு வச்சுன்னா போதும், இனிப்புங்கிறது சுவை மட்டும்தான், சுவை நாக்கில் பட்டுறது, பட்ட உடனே இறைப்பை வேலை செய்யுது, இறைப்பையில் நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ட பஜ்ஜி போண்டால் இருக்கிற சர்க்கரை எடுத்து ரத்தத்தில் கலந்துருது, ஆனால் நீங்கள் தப்பு தப்பாக சாப்பிட்டனால கெட்ட சர்க்கரை கலந்துருது. அதனால தான் சர்க்கரை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சர்க்கரை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க இல்லைங்களா, நீங்கள் சாப்பிடாம தான் இருக்கீங்க, நோய் குணமாயிருச்சா? 50 வருஷம் சாப்பிடாம இருங்க, குணமாகாது. அப்போ குணமாகிறதுக்கு சாப்பிடாம இருப்பீங்களா? குணமாகிறதுக்கு சாப்பிடாம இருப்பீங்களா? சாப்பிட்டா மட்டும்தான் சக்கரை நோய் குணமாகும், அது எப்படிங்கிறது அடுத்து நம்ம பார்க்க போறோம். அப்போ இனிப்புக்கும் மண்ணுக்கும் இறைப்பைக்கும் மண்ணீரலுக்கும் உதடு வாய்க்கும் கவலைக்கும் சம்மந்தம் இருக்கு. சில பேர் பாருங்க, இந்த உதடு வாயில பிரச்சனை வரும், இந்த கல்யாண வீட்டில் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக காரில் போயிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் டீ காஃபி முறுக்கு பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு 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 வயிறு கெட்டு போயிடும். இறைப்பை கெட்டு போனால் மட்டும்தான் இந்த இடத்துல பொண்ணு வரும். இப்போ உதட்டில் பொண்ணு வந்தால் உதட்டில் ஆராய்ச்சி பண்ணுவீங்களா, இறைப்பையில் ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? ஒரு நேரம் சாப்பிடாம இருந்து பாருங்க, பொண்ணு காணாமல் போயிடும். அப்போ உதட்டு வாய்க்கும் இந்த எகிரில் பிரச்சனை வருது, இந்த பல்லு வாய், இது எல்லாமே இறைப்பை சம்மந்தப்பட்டது. காரம் அப்படிங்கிற ஒரு சுவைக்கு தான் நம்ம உடம்புல காற்று சக்தி அதிகம் கம்மியாகும், காற்று சக்தியில இயங்குற உறுப்புகள் நுரையீரல், பெருங்குடல், இதுக்கான வெளி உறுப்பு மூக்கு, துக்கம். துக்கத்துல மூச்சு பேச்சு எல்லாம் போயிட்டான்னு சொல்றாங்க இல்லைங்களா, யாருக்கெல்லாம் துக்கம் மனசுல இருக்குதோ அவங்களுக்கு ஆஸ்துமா வரும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய் வீசிங் எல்லாமே வரும். மனசுக்குள்ள துக்கம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி இருந்தா மட்டும்தான் பாருங்க, யார் காரம் அதிகமாக சாப்பிட்றாங்களோ ரொம்ப படபடப்பாக டென்ஷனாக இருப்பாங்க, சுடுதண்ணி ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. பாருங்க, காரம் நிறைய சாப்பிடுவாங்க, ஏன்னா நிறைய காரம் சாப்பிட்டா நுரையீரல் நிறைய வேலை செய்யும், இறைப்பு பெருங்குடல் லார்ஜ் இன்டெஸ்டைன் நிறைய வேலை செய்யும், நுரையீரல் நிறைய வேலை செஞ்சதுன்னா ஆக்சிஜன் நிறைய சப்ளை ஆகும், நிறைய சப்ளை ஆச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. யாரெல்லாம் காரம் கம்மியாக சாப்பிட்றாங்களோ, தயிர் சாப்பாடு மட்டும் சாப்பிட்றாங்களோ, அவங்களுக்கு ஸ்பீட் இருக்காது, ஏன்னா வேலை செய்யும். அப்போ யார் நைட்டு காரம் அதிகமாக சாப்பிட்டு படுக்கிறாங்களோ காலையில் பேதி ஆகிடும், ஏன்னா காரம் சாப்பிட்டோன்னா அந்த காரங்கிற சுவை காற்று சக்தி அதிகப்படுத்தணும்னு நுரையும் பெருங்குடலும் அதிகமாக வேலை செய்கிறனால பெருங்குடலில் இருக்கிற கழிவு பொருளை பெருங்குடலுக்கு சத்து கிடச்சோம்னா அது வெளியே தள்ளி விட்டுருது, காரங்கிற சுவை மூலமாக தான் லெட்டினை வெளியே அனுப்ப முடியும். இந்த நுரையீரலுக்கும் ஒரு லிங்க் இருக்குங்கிற ஒரு சின்ன விஷயம் தெரியாத மருத்துவர்கிட்ட நீங்கள் மாட்டதுனால தான் ஆஸ்துமா, நெஞ்சு சளி, வீசிங்கெல்லாம் இங்கேயே ஸ்கேன் பண்ணுறாங்க, பப்படிக்கிறாங்க, என்னென்னமோ மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க. ஆஸ்துமா இருக்கிற ஒரு பேஷண்ட்டு நல்லா ஆஸ்துமா இருக்கும் பொழுது ஊறுகாய் கொடுங்க, அடுத்த நிமிஷம் காணாமல் போயிடும். காரமான பொருளை கொடுத்து பாருங்க, ஆஸ்துமா எங்கே போச்சுன்னு தெரியும், ஆனால் மறுபடியும் வரும். இது ஒரு டெம்பரவரி, நான் சொல்கிறது ஒரு டெம்பரவரி, அந்த நேரத்தில் செக் பண்ணி பார்க்குறக்கு. யாராருக்கெல்லாம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட ஆஸ்துமா வீசிங் ட்ரபுள் இருக்கோ, கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், லெட்டின் ஒழுங்காக போவே போகாது, லெட்டின் ஒழுங்காக போகிறவங்களுக்கு அந்த நோய் இருக்காது. அப்போ நோய் எங்கே இருக்குங்க, லெட்டின் எப்போ ஒழுங்காக அடைச்சிருச்சோ, பெருங்குடலுக்கு எப்போ சக்தி கிடைக்கலையோ, இது என்ன பண்ணும், உடம்புல இருக்கிற எல்லா காற்று சக்தியும் வாங்க ஆரம்பிச்சிடும். அப்போ நோய்களுக்கு காற்று சக்தி கிடைக்காது, கிடைக்காதனால கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும், அப்போ ஆஸ்துமா வீசிங்கெல்லாம் வரும். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியாதனால இங்கேயே ஆராய்ச்சி பண்ணுறாங்க. காரத்துக்கும் காற்றுக்கும் மூக்குக்கு சம்மந்தம் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, மூக்கு இருக்கு இல்லைங்களா, மூக்கும் நுரையீரலும் ஒரே வடிவத்தில் இருக்கும், உதடும் மண்ணீரலும் ஒரே வடிவத்தில் இருக்கும், ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். இது இந்த மூக்கு நுரையீரல் எப்படி ஒரே வடிவத்தில் இருக்குன்னா, நான் சொல்றது ஒரே சைஸ் கிடையாதுங்க, ஒரே வடிவம். பாருங்க, மூக்கு கீழே பெரிய ஓட்டம், மேலே போகவும் கூம்பு மாதிரி இருக்கு, அதே மாதிரி நுரையீரல் கீழே பெரிய ஓட்டையா இருக்கும், போகவும் கூம்பு மாதிரி இருக்கும். நான் சொல்றது வடிவமே தவிர அளவு கிடையாது, இதை விட நுரையீரல் பெருசா இருக்கும், அளவு கிடையாது. அதுக்காக ரெண்டுக்குள்ள ஒற்றுமை விளக்குறேன்னா, அந்த வடிவத்து மாதிரி தான் இருக்கும். காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் கவலை துக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இதே மாதிரி கசப்பு துவர்ப்புங்கிற சுவைக்குத்தான் நம்ம உடம்புல நெருப்பு சம்பந்தப்பட்ட சக்தி அதிகம் கம்மியாகும், நெருப்பு சம்பந்தப்பட்ட சக்தியில இயங்குற உறுப்புகள் இருதயம், இருதயத்தின் மேலுறை, சிறு
உடல் கட்டுப்பாட்டு உறுப்பு, அதாவது இங்கிலீஷ்ல ஹார்ட்டு, பெரிகார்டியம், ஸ்மால் இன்டெஸ்டைன், ட்ரிபிள் வால்வ் அப்படிங்கிற நாலு உறுப்பு. ஏன்னா ரெண்டு சுவை சொல்லியிருக்கேன், கசப்பு துறுப்பு. கசப்பு துறுப்பு ஒரே மாதிரி இருக்கிறனால ரெண்டு ஒன்று சேர்த்திக்கிங்க, அதனால நாலு உறுப்பு. ஒவ்வொரு சுவைக்கும் ரெண்டு ரெண்டு உறுப்பு பார்த்தோம் இல்லைங்களா. இதுக்கு நாலு உறுப்பு, இதுக்கான வெளியுறுப்பு நாக்கு, இதுக்கான உணர்ச்சி சந்தோஷம். இந்த ஸ்டேஜில் வந்து பரிசு வாங்குறது, யாராவது நம்மளை பற்றி பெறுவது நடிக்கும். ஏன்னா நம்ம உடம்புல நெருப்பு சக்தி காணாமல் போயிடும். நாக்கு என்ன வடிவத்தில் இருக்கோ அதே வடிவத்தில் தான் அவங்கவுங்க இருதயம் இருக்கும். இந்த கோயில் விசேஷத்தில் இந்த பின்னால் வந்து கொக்கி போட்டு தேர் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கமலஹாசன் ஒரு படத்தில் கல்லை கண்டால் மட்டும் பாட்டு பாட்டு போகும்போது பறந்து போவார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அழகு குத்துறது, இந்த மாதிரி எப்போ நம்ம உடம்புல ஒரு வேதனை கொடுத்து உடம்பு செல்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறோமோ, ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு செல்லு பாதிப்பானவுன்னா பிபி கேட்கும். அப்போ பிபி வேணும்னா அப்போ இருதயம் வேணும்னு கசப்பு கேட்கும், கசப்பு நாக்கு வழியாக கேட்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கோயில் விசேஷத்தில் அப்போ இந்த உடம்புக்கு ஒரு வேதனை கொடுக்கும்போது சாப்பிட்றாங்க, எலுமிச்சம்பழத்தை சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகிறதில்ல, அவங்களுக்கு கசப்பு தெரியறதில்ல. எப்போ தெரியாதுன்னா இருதயம் பிபி எப்போ ரைஸ் ஆகணும்னு கேட்குதோ அப்போ கசப்பு சாப்பிட்டா ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் புளிப்பு சாப்பிட்டா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கேட்கும். அப்போது ஒவ்வொரு சுவையும் நாக்கு கேட்குது. இந்த கசப்பான பொருளை சாப்பிட்டா தான் கண்ட்ரோல் ஆகும். உடனே என்ன பண்ணுறாங்க, சில சக்கரை நோயாளிகள் என்ன பண்ணுறாங்க, சில டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க, காலையில் பாவக்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி குடிச்சிங்கன்னா சக்கரை நோய் குணம் மாதிரி சொல்லிடுவாங்க. சாப்பிடுங்க, குணமாகிற மாதிரி தெரியும், ஆனால் கடைசியில் உங்களுக்கு ஹார்ட் சம்மந்த அட்டாக் தான் வரும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக கசப்பு தோர்ப்பு சேர்த்தனாலும் இருதயம் வேலை செய்யாது. அதிகம் கரண்ட் வருது, ஒரு ஸ்டெபிலைசர் வச்சுருக்கு இல்லைங்களா, அளவுக்கு அதிகமாக கரண்ட் வந்தாலும் பஸ்ட் ஆயிடுது, கம்மியாக வந்தால் வேலை செய்யும். அந்த மாதிரி சுவை அளவாக தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம உடம்புல ஒவ்வொரு சுவைக்கும் நம்ம உடம்புல ஒவ்வொரு விதமான சத்து அதிகமாகுது, ஒவ்வொரு உறுப்பு வேலை செய்யுது, இந்த மாதிரி நிறைய சம்பந்தம் இருக்குது. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுனே தெரியாது, கடைசி அதுக்கு தான் வந்து ஆகணும். அப்போது புளிப்புக்கும் ஆகாயத்துக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பைக்கும் கண்ணுக்கும் கோபத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, உப்புக்கும் நீருக்கும் சிறுநீரகத்துக்கும் மூத்திரப்பைக்கும் காதுக்கும் கவலைக்கும் சாரி பயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, இனிப்புக்கும் மண்ணுக்கும் இறைப்பைக்கும் மண்ணீரலுக்கும் உதடு வாய்க்கும் கவலைக்கும் சம்மந்தம் இருக்கு, காரத்துக்கும் காற்றுக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் மூக்குக்கும் துக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்கு, கசப்பு துவர்ப்புங்கிற சுவைக்கும் இருதயம் இருதயத்தின் மேலுரை சிறுடல் உடல் வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு ஹார்ட் பெரிகார்டியம் ஸ்மால் இன்டெஸ்டைன் ட்ரிபிள் வாம்பர் அந்த உறுப்புகளுக்கும் நாக்குக்கும் சந்தோஷத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்போ முதல்ல சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது தப்பான மருத்துவம். இப்போ இந்த சுவையை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுல பாருங்க, புளி உப்பு புளிக்காரம் கம்மி பண்ணிக்கங்க, மூட்டு முழங்கால் வலிக்கும்னு சொல்றாங்க. சர்க்கரை நோயாளிகள் என்ன பண்றாங்க, இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. கசப்பு துருப்பு நாமளே சாப்பிட்றதில்ல, காரம் சேர்த்திக்கிறதில்ல, எதுவுமே பண்றதில்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு நோய் சம்மந்தப்பட்டுடாமல் இருந்தீங்கன்னா வேற எந்த சுவை தான் சாப்பிட்றது, இருக்கிறது ஆறு சுவை, ஆறு சுவை இனிப்பு சாப்பிடக்கூடாதாமா, உப்பு புளி காரம் கம்மி பண்ணிக்க, கசப்பு துருப்பு நாமளே சாப்பிட்றதில்ல, வேற எந்த சுவை தான் சாப்பிடுவீங்க நீங்கள், அப்போ எப்படி சத்து கிடைக்கும். முதல்ல புரிஞ்சுக்குங்க, இந்த மாதிரி சுவைன்னு என்ன உடம்புன்னு என்ன இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாத மருத்துவர்கள் சொல்கிற ஒரு டெம்பரவரி ரிலாக்ஸேஷனுக்காக கொடுக்கக்கூடிய அந்த தப்பான ஒரு மருத்துவத்தை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பயன்படுத்துறதுனால தான் நோய் பெருசாகுது. அதனால் இனிமேல் தயவு செய்து யார் என்ன சொன்னாலும் எந்த சுவையை கம்மி பண்ணாதீங்க, உங்கள் நாக்கு தான் டாக்டர், உங்கள் நாக்கு என்ன சுவை கேட்குதோ கொடுங்க, அது எப்போ தகுந்ததோ நிறுத்துங்க. உதாரணத்துக்கு இனிப்பு எடுத்து வாயில் போடுங்க, சுவையாக இருக்கா, உங்களுக்கு இனிப்பு வேணும்னு அர்த்தம், யார் சொன்னதையும் கேட்காதீங்க, உங்களுக்கு சக்கரை நோயர்கள்லாம் மறந்துடுங்க. அப்போ இனிப்பு சாப்பிட்றீங்க, மூணாவது இனிப்பு சாப்பிடும்பொழுது தகட்டுது, அப்போ நாக்கு சொல்லுதா வேண்டாம்னு சொல்லுதா, இப்போ மீறி சாப்பிட்டீங்கன்னா அது பேர் நோய். ஒரு வீட்டில் பாருங்க, சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க, சாப்பாடு வாயில் போட்டு இன்னும் உப்பு கம்மியாக இருக்கே அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு சாம்பாரில் கொண்டு உப்பு போடுவாங்க, அது தவறான கான்செப்ட். இவர் கிட்னிக்கு அதிக வேலை கொடுத்துருப்பாரு. இப்போ நான் மதியானம் சாப்பிட்றேன் இல்லைங்களா, என் சாப்பாட்டில் நான் எவ்வளோ உப்பு வேணாலும் போடுங்க, நிறைய திம்பேன், உப்பு இல்லாமல் சாப்பிடவே முடியாது. சாதாரணமாக சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு அள்ளி போட்டு கலந்து சாப்பிட்டா தான் என்னால் சாப்பிட முடியும். ஏன்னா இவ்வளோ நேரம் நான் வேலை செஞ்சதுக்கு கிட்னி வேலை செஞ்சிருக்கு, ஸோ எனக்கு உப்பு தேவைப்படும், நான் சாப்பிட்றப்ப நீங்கள் சாப்பிட முடியாது, ஆனால் நாளைக்கு நானும் அவ்வளோ உப்பு சாப்பிட மாட்டேன். இதுக்கெல்லாம் ரொம்ப சின்ன உதாரணம் பாருங்க, யாராவது ஹாஸ்பிட்டலில் ஒரு 10 நாளாக 15 நாளாக கோமால படுத்துருக்குறாங்க, வெறும் குளுக்கோஸ் மட்டும்தான், சாரி கோமால படுத்துருக்கல, ஏதோ படுத்துருக்குறாங்க, அவங்க சாப்பிடல, வெறும் குளுக்கோஸ் மட்டும் போகுது, யூரின் மட்டும் போயிட்டுருக்கு, எந்த சாப்பாடு சாப்பிடாதவங்க ஒருத்தவங்க கூட ஹாஸ்பிட்டலில் 10 நாள் கூட படுத்துருந்தீங்கன்னா திடீர் நைட் அந்த பேஷண்ட் எந்திரிச்சு உப்பு கூடு உப்பு கூடுன்னு கேட்பாங்க. அதெல்லாம் படுத்திருந்தீங்கன்னா ஞாபகம் சொல்ல முடியும், அவங்களுக்கு உப்புன்னு என்னன்னு தெரியாது, ஏன் வேலை செய்யும் தெரியாது. இப்போ பார்த்துங்க, குளுக்கோஸ் உள்ளே போகுது, சிறுநீர் வேலை செய்யுது,
கல்லீரல் வேற எந்த ஒரு வேலைகளை சிறுநீரை மட்டும்தான் வேலை செய்யுது. நாலு நாளாக சிறுநீரை வேலை செஞ்சு வேலை செஞ்சது உடம்புல உப்பு சத்தி காணாம போனோன்னு உப்பு வேணும்னு கேட்பாங்க. நீங்கள் சாதா தண்ணி கொடுத்து பாருங்க, குடிக்க மாட்டோம், கொஞ்சம் உப்பு போட்டு கொடுப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, இந்த மருத்துவர்கள் கொடுக்காம விட்டுருவாங்க, அதனால தான் நோய் பெருசாங்க. பேஷண்ட்டு கேட்குறாங்க, நான் அணு கூடவே இருந்து அணு போட்டிருக்கிறாங்க. அவங்கட்டில் என்ன சுவை வேணுங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணுமே தவிர அம்மா டிசைட் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் எல்லா சாப்பாட்டுலையும் உப்பு போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் உப்பு அதிகமாயிரும். ஸோ உங்கள் உடம்புக்கு எவ்வளோ உப்புங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். காரம் அவங்கவுங்க நாக்கு தான் டாக்டரு, தான் மருத்துவம், சுவை தான் மருந்து. யாரையும் ஒன்றும் கேட்க வேண்டாம், உங்கள் நாக்கு என்ன சுவை கேட்குதோ சாப்பிடுங்க, எப்போ தகட்டதோ நிறுத்துங்க, எப்போ அதிகமாக இருக்கோ கம்மி பண்ணுங்க, எப்போ கம்மியாக இருக்கோ அதிகம் பண்ணுங்க. இதுதான் மருத்துவம். இதை ஒன்று மட்டும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல என்ன நோய் இருக்கோ அதெல்லாம் குணமாகும்.